இந்த மண் மக்களின் சொந்த மண் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். எந்த இடத்துல போராடணுமோ, எந்த இடத்துல குரல் கொடுக்கணுமோ, எந்த இடத்துல எதிர்த்து நிற்கணுமோ, எந்த இடத்துல உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுன்னு அழுத்தி சொல்லணுமோ அங்கெல்லாம் மௌனமாக இருந்தது அதன் காரணம்தான். இன்னைக்கு நம்மளே இந்த மண் நம் சொந்த மண்ணு சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். மழுங்கி போனவர்கள் தமிழர்கள்னு வரலாறு பதிவு பண்ணிடுமோன்னு பயமா இருக்கு. அப்படி ஒரு இடத்துக்கு இக்கட்டான இடத்துல தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ இவங்க பேசுனதுல எல்லாம் நீங்க உணர்ந்திருப்பீங்க, இங்க எல்லாம் பிரச்சனை இருக்கு, இங்க எல்லாம் போராட்டக்களம் தேவைப்படுது, இங்க எல்லாம் மாற்றங்கள் தேவைப்படுது, எங்க எல்லாம் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், எங்க எல்லாம் குரல் கொடுக்கணும், எதையெல்லாம் மீட்கணும் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். குரல் அப்படியே இருக்கு, வார்த்தைகள் அப்படியே இருக்கு, ஆனா அதுக்கான எந்த நிகழ்வுகளும் நிகழ்ந்துடல. அதுக்கு காரணம் அரசியல். இதே உணர்வுள்ள, இதே சிந்தனையுள்ள, இதை செய்து முடித்து தான் அடுத்த வேலைன்னு நினைக்கக்கூடிய இந்த மக்களோட வாழ்க்கையை தான் என் வாழ்க்கையை நினைக்கக்கூடிய ஒருத்தர் இன்னும் அந்த நாற்காலியில் அமரலை. அதுதான் பிரச்சனை. அப்படி ஒருத்தர் அமர்ந்திருந்தா அன்னைக்கு இனப்படுகொலை அவ்வளவு பேர் கொல்லப்படும் போது அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கும். இங்க எல்லாமே நாடகங்களாகவே இருக்கு. நம்மை கண்கட்டி வித்த பார்ப்போம்ல, பூக்கால் குதிரை ஆட்டம் பார்ப்போம்ல, பொம்மல் ஆட்டம் பார்ப்போம்ல, அது மாதிரி நம்மளும் இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு நிறைய பிஸ்கட் போடுறாங்க, அதனால நம்ம அதை நின்னுக்கிட்டு இருக்கிறதுக்கும் அது சரியான ஒன்றும் வயிறு சரியில்லைன்னா பேண்டுகிட்டு இருக்கிறதுக்கும் நேரம் பத்தலை. இது நம்மளோட குறை தானே. நம்மளுடைய இயலாமையை, நம்மளுடைய ஏழ்மையை, நம்மளுடைய வறுமையை, நம்மளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு ஆட்சிக்கு வருபவர்களுக்கு நாம் சாமரசம் வீசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்காக குரல் கொடுப்பவனை, இல்லை நமக்காக சிந்திப்பவர்களை நம்ம எங்கேயோ ஒரு ஓரமாக ஒதுக்கிக்கிட்டே இருக்கோம். அவனை முன்னாடி கூட நிப்பாட்டலை, ஒதுக்கிக்கிட்டே இருக்கோம். அதை தாண்டி இன்னொருத்தன் வர்றாங்க, அதை தாண்டி இன்னொருத்தன் வர்றாங்க, அதை தாண்டி இன்னொருத்தன் வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம வழிவிடுறோம், அவங்கள நம்ம போட்டுறோம். நீங்கெல்லாம் இப்போல்லாம் வந்து உங்களை உரிமைகளை எழுத்து வடிவமாக்குறதுக்கு உங்கள் கையில் ஒரு ஆயுதம் வந்திருக்கு, செல்ஃபோன் அப்படின்னு. ஆனால் அதில் நீங்கள் இன்னும் கலாநாயகிகளோட பாட்டை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு யூடியூப்பில் வர்ற ஒவ்வொரு விமர்சனங்கள்லையும், ஒவ்வொரு கட்டுரைகளையும் உங்களுடைய அழுத்தமான வார்த்தைகளை பதிவு பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்கேயோ ஒரு மாற்றம் எழுச்சி, எங்கேயோ ஒன்று உருவாக ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சி நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறதோட விளைவு தான் இன்னும் தேங்கிக்கிட்டு இருக்கோம். இது என்ன 2021? 2026 இப்படித்தான் பேச போகிறோம். அது ஒன்றும் பெரிய எனக்கு அந்த அந்த சூழ்நிலை தெரியுது. எங்கிருந்து மக்கள் புரட்சி உருவாகும்? நம்மளை சோம்பேறியாக்கிட்டாங்க, நம்மளை இலவசங்களுக்கு அடிமையாக்கிட்டாங்க, நம்ம கைக்குள்ளே ஒரு சாதனங்களை கொடுத்து நீ அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ட்டாங்க. வீட்டுக்கு போனினாலும் ஒரு சாதனத்தை கொடுத்து அது நிகழ்வுகளையும் சீரியல்களையும் மற்றதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் போராட்ட காலத்தில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒடுக்கிட்டாங்க. போராட்டக்காலம் சம்மந்தப்பட்ட சினிமா எடுப்பவர்களே அவங்கள சினிமா எடுக்க விடமாக்கிட்டாங்க. சிந்திப்பவர்களே சிந்தனையிலேருந்து வெளியே தூக்கி போடுறாங்க. அப்போ எங்கேருந்து மக்கள் புரட்சி வரும்? இப்போ தேவை மக்கள் புரட்சி தான், மாற்றம் கிடையாது. முதல்ல புரட்சி, அந்த புரட்சியின் மூலம் கிடைக்க போகுது மாற்றம். அந்த புரட்சிக்கு யார் தயாராக இருக்காங்க அப்படின்னா, அதை கூர்ந்து அந்த புரட்சிக்கு வித்திடுறவர்களை, விதையாக இருப்பவர்களை, முன்னிற்பவர்களை நம்ம மக்கள் பார்க்குறதே இல்லை. நமக்கு இன்னும் அரிதாரம் தேவைப்படுது. அரிதாரம் பூசியவரோட முகமும் கவர்ச்சியும் தான் இன்னும் நமக்கு தேவைப்படுது. அந்த கவர்ச்சி தான் 50 ஆண்டுகளாக நம்மளுக்கு பின்னாடி இழுத்துட்டு போச்சு. திரும்பவும் அந்த கவர்ச்சிக்கு பின்னாடி தான் ஓடுறோம். ஸோ இது ஒரு இயலாமையில் பேசலை, முடியாதுன்றதில் பேசலை. ஆனால் கோபத்தை வந்து நான் இப்போ மழுங்கி அதை எனக்குள்ளே போட்டு மென்று முழுங்கி நானும் அதில் வந்து ஒரு சராசரி மனுஷன் ஆகிட்டேன். அப்போ அமைதியாக வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? எனக்கு முன்னாடி போராடினவங்களையும் காணோம், என் கூட போராடினவங்களையும் காணோம்,
இல்லைனா அப்புறம் போராடுறவங்களையும் காணாம போனா அவங்க எங்க போனாங்க எங்கெல்லாம் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு இல்ல வாழ்க்கைக்கு உள்ள எங்களுக்கு கேள்விகளை எழுப்புறதுக்கு இல்ல வாழ்க்கையில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு நிறைய ஆயுதம் இருக்கு உங்ககிட்ட சோ அப்ப நம்ம தான் யோசிக்கணும் எல்லாரும் சேர்ந்து சோ இந்த மண்ணின் சொந்த மண்ணு சொல்றதுக்கு காரணமே நம்ம தான்ன்றத நம்ம முதல்ல உணரணும் அதுக்காக தான் முழு அதாவது ஜெயமூர்த்தி எழுதியிருக்க பாடல் பற யாருக்கு அடிக்கிறான்னா வெளியில இருக்கவனுக்கு இல்ல நமக்கு முழிச்சுக்கடா முழிச்சுக்கடான்னு அடிக்க வேண்டியது பறை அடிக்கிறது முதல்ல நமக்கு அப்புறம் தான் அடுத்தவனுக்கு ஏன்னா முழிக்காம தூங்கிட்டு இருக்கமே ஸோ அது அரசியல் அப்படி ஐயா முத்த ஐயா மணிகரசன் ஐயா என்ன நிறைய பேசுவாங்க இல்லை புத்தர் பேச அவர் பேசும் பொழுது மணிகரசன் ஐயா வந்து நிறைய குறிப்பு வச்சிருக்காரு நான் பார்த்தேன் இந்த புத்தகம் இதில் நீங்கள் நிறைய ஒவ்வொரு மேடையிலையும் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஐயா உங்களை மாதிரி பெரியவர்கள் எங்களுக்கெல்லாம் நிறையா சொல்லிக் கொடுக்குறீங்க என்னமோ நீங்கள் விதைக்கிற விதையில் ஒரு 10-15 முளைக்குது ஒரு 10,000-20,000 முளைக்க மாட்டேங்குது அது என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல அதை கண்டுபிடிக்கணும் அந்த விதை வந்து நிறைய பேர் போடுவோம் ஆனால் அது இந்த மண் சரியில்லையான்னு தெரியல மண்ணில் வந்து கலப்படத்தை உருவாக்கிட்டாங்க இதெல்லாம் முளைக்கக்கூடாது எது முளைக்கணும் அந்த இப்போ வருதுல்ல குறுகிய கால பயிர்கள் அது முளைக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டாங்க மண்ணை அப்போ வீரியமுள்ள விதைகள்லாம் செத்து போயிடும் ஸோ அப்போ அது மாற்றப்படுறோம் அதுக்கு முதல்ல நம்ம நிலத்தை வந்து சரி பண்ணணும் அதை உழுகணும் அதை உழுது ஆழமாக உழுது அதை மாற்றணும் ஸோ அப்போ அது ஒரு பக்கம் அதை விட்டுருவோம் நான் இந்த மேடைக்கு எதுக்கு வந்தேன் என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டாங்க நான் யார் அப்படின்னா நான் இன்று சித்தன் ஜெயமூர்த்தி ஜெயமூர்த்தி தானே ஆமாம் சித்தன் ஜெயமூர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த கலைஞனை எங்கேயோ ஒரு ஒரு போகிற வழியில் ஒரு பயணத்தில் திடீர்னு நினைச்சிக்கிட்டு நாங்க இந்த படத்தில் ஒரு பாட்டை பாடுங்க இந்த பாட்டை நீங்கள் பாடிடுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போன ஒரு ஆள் தளமாயி தவம்புன்னு ஒரு திரைப்படம் எடுக்கிறேன் அது நம்மளுடைய மண்ணோட வாழ்க்கையை நம் மக்களோட வாழ்க்கையை நம் அப்பாக்களின் வாழ்க்கையை நம் குடும்பத்தின் வாழ்க்கையை பதிவு பண்ணுற ஒரு திரைப்படமாக வரணுன்றதை நான் ரொம்ப முடிவோடு இருக்கிறேன் புது புது முயற்சிகளை கையாள நினைக்கிறேன் பாடல்கள் எப்போ பார்த்தாலும் கதாநாயகியை சுற்றியோ கதாநாயகனை சுற்றியோ இல்லை சோகத்துக்காகவோ இல்லை காதலுக்காகவோ பாடிக்கிட்டு இருக்க இடத்துல மாற்றி நாம் சொல்ல வர்ற விஷயத்தையும் நாம் சொல்ல வர கலந்தையும் நம்மளோட கலைக்குள்ளே ஈடுபடுத்தி நம்மளுடைய கலை சம்மந்தப்பட்ட பண்பாடு பறை உருவாக்கி இருக்கிற அந்த கலைக்குள்ளே போய் ஒரு பாட்டை சொல்லணும்னு ஆசைப்படும் போது அப்படி ஒரு பாட்டாக இருக்கலாமே இப்போ அப்பாவுக்கு தீபாவளிக்கு பணம் வாங்கணும் பணம் வேணும் மகன் ஆசைப்பட்டதை செய்யணும் அம்மா வேற அந்த பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நிறையா லிஸ்ட் அடுக்கி கொடுத்துட்டா காலையில் ஒரு பல்குச்சியை தேய்ச்சிக்கிட்டு போய் வெளியே போகிறாரு தன் பிள்ளைகளையும் அந்தந்த மரத்தட்டியில் உட்கார வச்சுருக்காரு இவர் ஒரு மரத்தட்டியில் உட்காந்துருக்காரு பல்குச்சியை தேய்ச்சிக்கிட்டே அவருக்குள்ள ஒரு சிந்தனை ஓடுது இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு அப்போ அவருக்கு தேவை ஒரு நம்பிக்கையாக இருக்குது யாரோ ஒருத்தர் நம்பிக்கை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தம் ஆக்காட்டி ஆக்காட்டின்னு ஒரு சத்தம் கேட்குது இவர் இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு குண்டிகளை விட்டுட்டு கூப்பிட்டுட்டு வர்றாரு அந்த ஆக்காட்டி பாட்டு பாடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அப்போ அந்த ஆக்காட்டின்ற பாடல் மூலமாக அந்த தந்தை இன்னைக்கு போய் நம்ம சம்பாரித்து தன் மகன்களின் கனவை நிறைவேற்றிடலாம் அந்த 300 ரூபா சம்பாரிச்சலான்ற ஒரு நம்பிக்கையோடு போறான்றதுக்கு எனக்கு ஒரு பாடல் தேவைப்படுது அப்போ அப்படி ஒரு பாடலை எங்கே பிடிக்கிறது ஒரு நாட்டுப்புற பாடலாக இருக்கலாமே நான் இளம்பரைய அவர்கள் விங்கட்ட கூட பேசியிருக்கேன் நான் முன்னாடிலாம் நிறைய இதில் பேசி அவங்க எழுதுன அந்த அம்மா கவிதை வந்து இன்னும் எனக்கு அழுகையை வரக்கூடிய கவிதை இப்போ இவங்க பாடும்போது கூட எனக்கு அழுக வந்துருச்சு ஸோ நமக்குள்ள அப்படிப்பட்ட பாடல்கள் இருக்குது ஆனால் நம்ம என்ன மேற்கத்திய இசையை சார்ந்த பாடல்களில் காது கிளிகிற இசைகள் உள்ள பாடல்களை தான் நம்ம போடுறதையும் இப்போ கேட்குறதையும் விரும்புகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறது அது ஒரு அரசியல் ஸோ அப்படி ஒரு பாடலை நான் தேடும் போது என்னுடைய உதவியாளர் உமாபதி என்னுடைய உதவி இயக்குனர் என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரர் அப்படி இருந்தவங்க தான் என் கூட எல்லாருமே அவர் வந்து திடீர்னு சொல்கிறாரு சார் ஜெயமூர்த்தி வந்து நண்பர் இருக்கார் பாண்டிச்சேரியில் அவர் இந்த மாதிரி பாட்டெலாம் நிறையா பாடுவார் நாட்டுப்புற பாட்டு அவரை வர வைக்கலாமா அப்படின்றார் அவர் பாண்டிச்சேரி உமாபதி நீ உடனே முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போது ஜெயமூர்த்தி வர்றாரு அப்போ ஒரு இப்போ இருக்கிற அதே உருவம் தான் கொஞ்சம் முடி இப்போ கொஞ்சம் அதிகமாக வளர்த்துட்டாரு வீட்டில் என்ன நிறையா இருக்குது போல் முடி நிறையா வளர்த்துட்டாரு அன்னைக்கு முடி கொஞ்சம் குறைவாக இருந்தது பெரிய வித்தியாசம் கிடையாது அதே ஒட்டி போன முகம் தான் அதே கருத்து தேகம்தான் இது நம்ம சொத்து இல்லை நம்ம என்ன தான் பண்ணாலும் மாற்ற முடியாதில்ல அப்போ அவர் வந்து என்னுடைய அலுவலகத்தில் இந்த அறையில்
தன் கிட்ட இருக்க பாடல்களை எல்லாம் தன் பல்கலைக்கழகங்களில் கற்றுக்கிட்ட பாடல்களை எல்லாம் நாட்டுப்புற பாடல்களை பாடி காமிக்கிறார். இப்போ நீங்கள் சின்ன பொண்ணக்காவோட பாடலை எப்படி கேட்டீங்களோ அதே அளவு என் ரூமே என்னுடைய அறையே அதிர்ச்சு. அந்த வார்த்தைகள்லையும் அந்த குரல்லையும் எனக்கு அப்படியே சிலிர்த்து போச்சு. இப்பேற்பட்ட கலைஞர்களைத்தான் நாம் இனிமே நம்முடைய படங்களில் அறிமுகம் செய்யணும். இப்பேற்பட்ட பாடல்களுக்கு தான் இப்போ நீங்கள் கை தட்டுறீங்க. நான் எதுக்கு இதை அழுத்தி சொல்கிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. இப்பேற்பட்ட கலைஞர்களைத்தான் நான் பயன்படுத்தணும்னு வீராவேசத்தோடு எனக்கு அப்போ ஒரு வெற்றி கிடைச்சிருக்கா, இந்த ஆட்டோகிராஃப்ன்ற வெற்றி. அப்போ நான் எது சொன்னாலும் செய்வாங்க. ஆ சரி சார், ஓகே சார், ஓகே சார், சூப்பராக இருக்குது சார், சூப்பராக இருக்குது. இப்படி சொல்கிறது தான் கூட்டம் இருக்கும். அது ஆறாவது போகும், அது சரியானும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட ஒரு பவர் இருந்துச்சு, அந்த பவரில் தான் நான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. அந்த பவரை தான் தமிழ்நாட்டுக்கு கேட்குறேன். அப்போ தான் செய்ய முடியும். பவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிறது தான் செய்ய முடியும். அப்போ என்கிட்ட ஆட்டோகிராஃப் ஓடின பவர் இருந்த உடனே நான் ஜெயமூர்த்தி வந்து அவர் தான் பாடுவார். ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன், என்ன சார் அவர் கேட்குறாரு, இப்படி சார் இது நல்லா இருக்குமா, அதெல்லாம் நல்லா இருக்கும் பேசாமருங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த பாடலை உருவாக்குறதுக்கு அவர் நம்ம நண்பர் தோழர் வந்து பிரளயன் ஒரு குழு வச்சுருந்தார். அது நாட்டுப்புற குழு தான், அது வந்து தெருவோர நாடகங்கள் நடத்துகிற குழு. அவங்க வந்து நடன கலைஞர்கள் வச்சுருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த பாடலை போட்டு இந்த பாடலை இசையமைச்சு சபேஷ் முரளிதரன் அதுக்கு இசையமைச்சாங்க. பிரமாதமாக அதை பின்பற்ற இசையை வந்து அழகாக கோர்த்துருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு புது வடிவமாக வடிவமைக்கிறோம். எப்படின்னா அந்த மூணு குருவிகள், ஒரு தாய்க்குருவி, அதெல்லாம் இறதையிட போகுது. இறதையிட போகும்போது தாய்க்குருவி எப்படி மாட்டிக்குது, அதை யாரெல்லாம் பிளான் பண்ணி கவுக்குறாங்க, இந்த குழந்தை குருவிகள் எப்படி அனாதையாகுது, அந்த அனாதையாகிறத விடுவிக்கிறது யாரு, அப்போ ஒரு சிறப்பு துணி கட்டியிருப்பேன், விடுவிக்கிறது யாரு, அந்த விடுவிப்புலேருந்து எப்படி அந்த குழந்தைங்களுக்கு அந்த தாய்க்கு இறை கிடைக்குதுன்றத பாடல் மூலமாக கொண்டு வர்றது தான் அதோட பின்புலம். இப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊரில் தான் செலவு தெரியுமே, ஒரு அஞ்சு நாள். ஏன்னா இது புதுசாக இருக்குது, பாடுறவனு படம் எடுக்கிறவனுக்கும் ட்ராலி தள்ளுறவனுக்கும் எல்லாத்துக்கும் புதுசாக இருக்குது. அப்போ நான் இதுக்கு வந்து இந்த காட்சிக்குள்ளே கொண்டாடணும் எல்லாத்தையும், அது ஒரு தனி ஆர்ட். அப்போ அதை நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் ஷூட் பண்ணுறேன் காரைக்குடியில். ஷூட் பண்ணும்போது எனக்கு அதற்கான செலவு மட்டும் அன்னைக்கு 14-15 லட்சம் வந்துச்சு. அப்போ எடுத்து முடிச்சுட்டு எங்கள் தயாரிப்பாளர், சார் என்ன சார் இந்த பாட்டுக்கு போய் இவ்வளவு செலவழிக்கிறீங்கன்றார். இது உலகம் முழுக்க பேசப்பட போகிற பாடல், உங்களுடைய உச்சக்கட்ட நட்சத்திரங்கள் அத்தனை பேர் பாட்டுக்கு இணையாக இந்த பாட்டு இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நான் சேலஞ்சு பண்ணிவிட்டு அந்த பாட்டை பண்ணுறேன். பாட்டு பண்ணி ஆடியோ அதை இசைத்தட்டு வெளியிட்டாச்சு. இசைத்தட்டில் நல்லா போகுது, எல்லாரும் பாராட்டுறாங்க, அந்த பாட்டை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. படத்துலையும் அந்த பாட்டை கட் பண்ணி பார்த்தோன்னா புதுசாக இருக்குது. இது சினிமா சார், இந்த சினிமா வேறையாக இருக்குது, இந்த இவங்க சொன்னாங்கல்ல இலக்கியம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல அது மாதிரி இருக்குன்றாங்க எல்லாரும் பார்த்த நண்பர்கள். அந்த பாட்டை படம் வெளியாகிறதுக்கு தேதி குறிப்பிட்டாச்சு. ஒரு வாரத்தில் படம் வெளியாக போகணும், விளம்பரம் வருது. அந்த விளம்பரம் வெளியான 2 நாள் கழித்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வருது, இந்த பாட்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, இதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, இது என்னோட பாட்டு. அதை யார் செய்கிறான்னா நம்ம கூட இருந்தவங்க தான் செய்கிறாங்க, நம்ம கூட்டத்தில் இருந்தவங்க தான் செய்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம்ல, நம்ம இடம் நம்ம மண் நம்ம சொத்துன்னு, இங்கே பிரச்சனையே என்னன்னா நீ வளம் தான் எனக்கு பிடிக்காது, நான் வளம் தான் உனக்கு பிடிக்காது. அப்புறம் எங்கேயா தமிழ்நாடு நமக்கு கிடைக்கும்? ஒரு பாட்டிலேயே அந்த ஒற்றுமை இல்லை எனக்கு. சரி, இவர் யாரு, என் மாணவன் தானே, அவரை பயன்படுத்திட்டீங்களா, இந்த பாட்டு திரைக்கு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவரை பயன்படுத்தின எனக்கு பெரும் மகிழ்ச்சி, நான் வர்றேன் கூட அப்படின்னு வராம அந்த பாட்டை அன்னைக்கு கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கினார். எதுக்கு, பாட்டுக்கு இல்லை படத்துக்கே. அப்படி ஸ்டே வாங்கும்போது வேற வழியே இல்லாம நான் அணுவணுவாக அனுபவித்து கிட்டத்தட்ட என் காதலியை போல பார்த்த அந்த பாட்டை வெட்டி தூக்கி போட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணேன். கோர்ட்டில் கேஸ் நடக்குது. நான் சொன்னேன் என்ன ஆனாலும் பரவாயில்லங்க, கேஸ் நடத்துங்கன்ட்டேன். படம் வந்துச்சு, வெளியிட்டுச்சு, பாராட்டப்பட்டது எல்லாம் பண்ணது, படமெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிச்சு, ஓடிப்பி முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு வழி, என்னோட அந்த ஒரு ரீலை ஒருத்தன் தூக்கிட்டானே, ஏன்னா அதுதான் எனக்கான கனவு, நான் புது இடத்த தொடப்போகிறதுக்கான விதை, அதை ஒருத்தன் தூக்கி போட்டான் வெளியில். ஆனால் போராடினேன். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வருது, அந்த பாட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு. எனக்கு 9 வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்கே போய் பயன்படுத்துறது?
அப்போதான் மனசு ஒடிஞ்சிச்சு. இங்கே வந்து புது அன்னைக்கு யாரும் கூட நிக்கல. அன்னைக்கு வந்து அந்த பாட்டுக்கு அன்னைக்கு இரவு அந்த நாலு நாள் இரவு நான் தொடர்பு கொள்ளாத பெரிய மனிதர்கள் இல்லை. அவங்க சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்களேன், நீங்க அவருக்கு ஏதாவது பண்ணிருங்களேன், சரி ஏதாவது பண்ணலாம். இல்லை அவர் சொல்றாரு, நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு என் பேர் வேணும். அப்ப சொல்றேன், ஜெகமூர்த்தி பாடிட்டாரு, அவர் பேர் எப்படி தூக்குறது? அது எடுத்தாச்சே. கடைசியில் பார்ப்பா அவருக்கு சொந்தமானது இல்லை, அது கம்யூனிஸ்ட் மேடைகள்ல எங்கேயோ எப்போவோ நாட்டுப்புற பாடல பயன்படுத்தப்பட்ட ஒண்ணு. அதை இவர் ஒரு 15 வருஷமா பாடியிருக்காரு, அதனால அவர் ஏம்பாட்டுன்னு சொந்தம் கொண்டாடுறாரு. கடைசியில நாங்க பெருமாளையாவை பிடிச்சி செம்மலர்ல போய் மதுரையில அந்த பாட்டோட பூர்வீகத்தை எடுத்து அவங்களோட கடிதங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணோன்னு கோர்ட்ல சொல்றாங்க, இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அவங்க பாட்டுன்னு. அப்படின்னு கூட பயணமானவர் தான் ஜெயமூர்த்தி. அதனால இவர் போராட்டங்களை வெல்வார், கண்டிப்பாக வந்து இன்னும் பெரிய இடத்தை அடைவார். அவருடைய குரல், அவருடைய சிந்தனை, அவருடைய வரிகள் எல்லாமே வந்து இந்த மண்ணுக்கானதாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட இந்த பாடல்களை நான் முழுக்க கேட்டேன், எல்லா பாட்டையும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, கேட்டேன். இது கண்டிப்பாக வர வேண்டிய நேரத்தில் வந்திருக்கு, இப்போ வெளியிட வேண்டிய நேரம். இப்போ தான் இது ஏன் இந்த பாட்டு அப்படின்னா, இப்போ வெளியிடணும், இப்போ கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். இதை தவிர நான் வேற எதையாவது இதில் நான் பேசி இந்த தேர்தலை பற்றி மற்றதை பற்றி பேசினேன்னா அப்புறம் அதுவே ஒரு தலையங்கமாக மாறி அப்புறம் நாளைக்கு இந்த ஜெயமூர்த்தி பாட்டு மறைஞ்சு இந்த விழாவே வந்து சேரன் பேசுனதுக்கான கான்ட்ராடிக்ஷனாக போயிடும். அதனால நான் அதோட பேச்சு முடிச்சுக்கிறேன். ஜெயமூர்த்தி இந்த விழா, ஜெயமூர்த்தியோட பாடலுக்காக தான் இந்த விழா. அதே மாதிரி கூட தம்பி கவிஞர்கள் இளையகம்பன் ஆகட்டும், கவி பாஸ்கர் ஆகட்டும், இல்லை வேற யாராவது எழுதியிருக்காங்களோ, எல்லா கவிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு ஒளிப்பேழையை வந்து வெளியிடணும், இதை உருவாக்கணுன்றதுக்கு நம்ம ஊரில் தயாரிப்பாளர் வரல பாருங்க. இவங்க இங்கேருந்து லண்டனுக்கு போய் தம்பி சுதனை பிடிச்சி, ஐயா நீங்கள் ஏன் பாருங்க, தமிழ் உணர்வாளர்கள் வந்து வெறும் இலங்கை தமிழர் இருக்க மட்டும் தான் தமிழ் உணர்வாளர் இருக்கான், நம்ம ஊரில் இருக்கவங்க தமிழ் உணர்வு இல்லை. இதை தயாரிக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. நீங்கள் இதை கொண்டு போய் ஜெயமூர்த்தி பார்த்தா ஜெயமூர்த்தி மேலே எங்கேயும் பார்ப்பாங்க அப்படியே. ஆனால் அந்த மேலே எங்கேயும் பார்க்காம அந்த நோட்டுக்குள்ள, அந்த புத்தகத்துக்குள்ள, அந்த பாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்த தம்பி சுதனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவர் வெளியிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொல்றது என்னன்னா, இந்த இப்ப ஏற்பட்ட சூழல்ல தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு போராட்டத்தை எடுக்க வல்லது எடுக்கக்கூடிய சிறந்த ஆயுதம் கலையும் சினிமாவும், எழுத்தும் சினிமாவும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது நமக்கான சினிமாக்களை உருவாக்கும், நமக்கான பாடல்களை உருவாக்கும், நமக்கான எழுத்துக்களை உருவாக்கும், நமக்கான கட்டுரைகளை புத்தகங்களை உருவாக்கும் குழுவை ஒரு பெரிய, இப்போ தமிழ் தேசியம்னு ஒன்று பேசுகிறோம், ஆனால் தமிழ் தேசியம் ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி அதுக்குள்ளே நம்ம ஃபண்டுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக சின்ன சின்ன பட்ஜெட்டில் இந்த உணர்வுள்ள படங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எங்கே தோற்கடிக்கப்படுறோம்னா சார், ஒரு படம் நாங்கள் எடுக்கும்போது எங்களை அடித்து காலி பண்ணுறதுக்கு 10 படம் கையில் நிற்கிது. உதிரிப்பூக்கள் ஒரு படம் மகேந்திரன் எடுக்கும்போது சகலகலாகலும் பாயும்புலியும் வருது, அங்கேதான் திசை மாறுறான். திரும்ப திரும்ப அவன் முன்னாடி வேற பூச்சிகள் கொண்டு போய் காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, குழந்தைங்களுக்கு பகையில் செல்போனை கொடுத்துறோம், செல்போன்ல அதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு, எதை பார்க்கும் தெரியாது. அப்ப நம்மளுடைய படைப்புகள், நம்மளுடைய உருவாக்கங்கள் நிறைய மக்கள் கையில போய் சேர்றதுக்கான வாய்ப்பை நம்ம அதிகமா உருவாக்கணும். எப்படி வந்து இப்ப முனைவர் வந்து பல்கலைக்கழகங்கள் மூலமா இவர் பேரை உருவாக்குறீங்களோ, இது மாதிரி எல்லா வகையான உருவாக்கங்களும் தேவை, எல்லாத்தையும் கொண்டு வரணும். இப்ப நான் சீமானண்டா பேசும்போது கூட சொன்னேன், நான் கலைஞர் சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியாது, நீ நிறைய ஒரு 4 படம், 4 படத்துல இந்த கருத்துக்கள் என்ன, இன்னைக்கு சினிமா மூலமாவான என் நமக்கு முன்னாடி நிறைய பேர் அங்க போய் உட்கார்ந்தாங்க. அப்ப சினிமா, அதே சினிமாவை நமக்கு தேவையானதுக்கு பயன்படுத்திடுவோமே, அதுக்கு அந்த முனைப்புக்கு இங்கே ஆள், இங்கே வியாபாரம், பொருளாதாரம், பிரச்சனை, நஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி படைப்புகள் வரவிடாமே தடுக்குது. கடைசியில் பாருங்க, தமிழ் எம்மை எடுத்த ராம காணும், தங்கர் பிரச்சனை காணும், அப்படி ஒவ்வொருத்தரும் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கோம். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வேறையாக போயிடுறாங்க, ஏன் அப்படி? அப்போ நம்ம ஆட்கள் எங்கே இருக்கோம்? அப்போ இந்த மாதிரியான படைப்பாளிகளை வந்து அங்கேருந்து ஒரு படைப்பு நிறுவனம் வருது, எல்லாம் பண்ணது, கடைசியில் அவங்களும் போய் ஒரு பெரிய பெரிய நடிகர்களுக்கு அட்வான்ஸை கொடுத்து அப்படி ஒரு படத்தை தான் எடுக்க தயாராகிறாங்க. அப்போ ஒரு பக்கம் நம்மளை மறுக்கப்படுது, ஒரு பக்கம் ஒதுக்கப்படுது, ஒரு பக்கம் நம்மளை நிராகரிக்கிறார்கள். எங்கேருந்து நம்ம இதை பிடிச்சி வெளில போகிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லா கையிலும் ஒருத்தன் கையில் வரணும். அப்போ அந்த ஒருத்தன் யாருன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம்.
இயக்குனர் அண்ணன். இலக்கியம்.